அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலே சிறப்பான மாதமாக, நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதனால் வரையில் ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் அதிசாரமாகவும் வக்ரகதியிலும் இருந்து வந்த குரு பகவான் மீண்டும் 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். சென்றுட்டார், போயிட்டார். ஆனாலும் 8ல தான் சாமி போய் குரு மறைஞ்சிட்டாரு, எங்களுக்கு எப்படி சாமி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனியால் கஷ்டப்படுகின்ற மிதுன ராசி அன்பர்களே, அந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தை அங்கே இணைகின்ற குரு பகவான் தடுப்பார். சனியுடைய கொடுமையிலிருந்து, சனியுடைய அந்த கோர பார்வையிலிருந்து உங்களை குரு பகவான் காத்து ரட்சிப்பார் என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் குருவுடைய கருணையினாலே அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து, குறைபாடுகளிலிருந்து, கர்ம வினைகளிலிருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கவசமாக, ஒரு புல்லட் ப்ரூஃபாக இருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார் என்பது உண்மை. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் மிதுன ராசி அன்பர்களே. இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. அந்த வக்ர நிவர்த்தி நடைபெற்றால் நிச்சயமாக குரு பகவான் இயல்பு நிலைக்கு, நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். அந்த நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னா சனி குரு சேர்க்கை மீண்டும் மிதுனத்திற்கு ஒரு நல்லதை செய்யும், ஒரு பணவரவை ஏற்படுத்தும், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இது பொருந்துமா, இது எனக்கு பொருந்துமானு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியும். மிதுன ராசி அன்பர்களே, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? தொழிலை பொறுத்தவரையில் நிச்சயமாக 8ல குரு இருந்தாலும் 8ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். 8ல குரு மறைகிறார்னு சொல்ல முடியாதுங்க. 8ல குரு மறைஞ்சாலும் அங்கே நீச்சபங்கம் அடைகிறார். அதனால தான் சொன்னேன், ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன? வராத பணம் வர்றது, கொடுக்காதவங்க கூப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கறது, அல்லது தொலைஞ்சு போன பொருள் திரும்பவும் கிடைக்கிறது, பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது, இது எல்லாமே அதிர்ஷ்டம்தான். இதுதான் திடீர் அதிர்ஷ்டம். முடியாத திருமணங்கள் முடிகிறது, குழந்தை பிறக்கிறது, இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கருத்தரிக்கிறது, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் உண்டு. அந்த ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே,
சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் குரு சனி சேர்க்கை இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் அது என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து அவங்க சொல்கிற வேலையை செய்து முடிப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பிலே கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதே போல் மனக்குழப்பம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, பஞ்சாயத்துகள், ஒரு மீட்டிங் வச்சு பேசுறது, நம்மளை பற்றின ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறது, இதெல்லாம் வம்பு வழக்குகள்லாம் மிதுன ராசிக்கு நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, வம்பு வழக்குகளாக ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த வம்பு வழக்குகளாக உங்களுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் வரணும்னாக்கா அதுக்கு சற்று காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ வம்பு வழக்குகளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையோடு கவனத்தோடு கையாள வேண்டும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையிலே மிதுன ராசி என்பர்களே, இனி வரும் காலம் எதிர்காலம் ஒரு சிறப்பான காலமாக உங்களுக்கு அமைகிறது. நான் பல இடங்களில் நான் வந்து சினிமா துறையை பற்றி நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் இடத்துல வரக்கூடிய எத்தனையோ நம்பி வரக்கூடிய அன்பு அடியார் பெருமக்களுக்கு வழி காமிச்சிருக்கேன். ஸோ நின்று போன திரைப்படங்கள், அது தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நான் திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணி அவங்க அதை வெளியிட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது சினிமா துறைக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. இனி வரும் காலம் உங்களுக்கான காலம், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலமாக அமைகிறது. அடுத்து அடுத்த மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும். சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, அடுத்தபடியாக அரசியலை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுக்கான பேர் புகழ் ஓங்கக்கூடிய மாதமாக, வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக, டெவலப் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுன ராசி அன்பர்களே, வளர்ச்சியை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையிலே வெற்றி உண்டு. அதே போல தாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், இவையெல்லாமே கூட நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதம். ஸோ திருமணங்கள் நடைபெறாது, திருமணங்களாக கூட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் திருமணத்தில், திருமண பாவத்தில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, அதெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.